அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டும் அரசினது போலீசாரினதும் அராஜகம், சுகாஷ் கண்டனம். நீதிபதி சரவணராஜா வெளியேறி இருக்காவிட்டால் பெரும் ஆபத்து நிகழ்ந்திருக்கும் அம்பலமான தகவல். கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ள ஆர்ப்பாட்டம், தயார் நிலையில் ராணுவத்தினர். சஜித் பிரேமதாசவை சந்தித்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். கைகள் கால்கள் தலை துண்டிக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை, சந்தேக நபரின் மகிழுந்து விகாரையில் இருந்து மீட்பு. ஆம்புலன்ஸ் வண்டியில் போதைப்பொருள் கடத்தியமையினால் பரபரப்பு. கூட்டுறவு கிராமிய வங்கியில் 7 கோடி தங்க ஆபரணங்கள் கொள்ளை. இளஞ்சனை துரத்தி துரத்தி வெட்டிய கும்பல். இனி தொடர்பன விரிவான செய்திகள். தியாக தீபனுடைய ஊர்தி பவனியில் போது திருகோணமலையில் காடியர்களை வைத்து தாக்கிவிட்டு எமது உறுப்பினர்கள் தங்களை அச்சுறுத்தியதாக கூறி பொய்யான வழக்கை செய்திருக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பில் வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்குறிப்பிட்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த வழக்கில் நாங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை எடுத்துக் கூறி அப்பாவிகளான சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்திருக்கின்றோம். அரசு இயந்திரத்தினதும் போலீசாரினதும் சர்வதிகார எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நீதிபதிகளை நாட்டிவிட்டு விரட்டுகிறார்கள். ஜனநாயக முறையில் போராடுகிற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு கைது செய்கிறார்கள். இவை அனைத்தையும் இந்த நாட்டில் நிர்வாகமானது எந்த விதத்தில் செல்கிறது என எடுத்து காட்டுகிறது என்றால், ஒரு சர்வாதிகார எதேச்சி அதிகாரம் போன்ற இந்த அரசு பயணிக்கிறது என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது. நீதிபதிகளின் குரல் வழிகள் நசுக்கப்படுகின்றன. ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளின் குரல் வழிகள் நசுக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. இந்த அச்சுறுத்தலில் இருந்து அவர் மீள்வது கடினம். இன்னும் சிறிது நாள் சென்றிருந்தால் அவரது உடல் வீதியில் கிடந்திருக்கும். எனவே அவர் முந்திக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார் என்றே நான் கூறுவேன் என புலனாய்வு செய்தியாளர் MM நிமால்டீன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா புகலிடம் கோரி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்பது முற்றிலும் பொய்யானது. புகலிடம் கோருவதற்கு அவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அல்ல. அவர் மாவட்ட நீதிபதி, மதிப்புக்குரிய ஒருவர், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவவர். அடுத்தவரிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி கிடைக்கும் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கிறது. சம்பளம் மிக அதிகரிக்கும். இலங்கையில் கௌரவமிக்க பதவி அவருடையது. அவர் நினைத்திருந்தால் அரசியல்வாதிகளையும் கூட சட்டத்தின் முன்பு அடிபணிய வைக்க முடியும். அவர் போலீஸ் நிலையத்தில் முறையிட்டோ, நீதி சேவை ஆணையத்தில் முறையிட்டோ, சட்டத்திறனிகள் சங்கத்தில் முறையிட்டாலோ இதற்கு பரிகாரம் கிடைக்காது. ஏனென்றால் நீதிபதியை பின்தொடர்வது ஆயுத தரப்பினர். நிம்மதியாக அவரால் தூங்க முடிந்திருக்காது. எனது பார்வையில் நான் கூறுகிறேன், நிம்மதியாக அவர் தூங்க முடியாது. கடந்தொரு மாத காலத்திற்கு மேலாக இந்த குருந்தூர் மலை தீர்ப்பிற்கு பின்னர் அவர் நிம்மதியை இழந்திருப்பார். அவர் நிச்சயமாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார். அதனால் தான் அவர் நாட்டை விட்டு சென்றிருக்கிறார் என நான் என்னுடைய பார்வையில் தெரிவிக்கின்றேன். வெளிப்படையாக இவற்றை சொல்ல முடியாவிட்டாலும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவருக்கு இருந்தது. இந்த அச்சுறுத்தலிலிருந்து அவர் மீள்வது கடினம். இன்னும் சிறிது நாள் சென்றிருந்தால் அவரது உடல் வீதியில் கிடந்திருக்கும். எனவே அவர் முந்திக் கொண்டுள்ளார் என்று நான் பார்க்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இடம்பெறவுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய போராட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் நீர்த்தாரை பிரியோக்க வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் உள்ளிட்ட சில தரப்பினரினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்க தூதகத்துக்கு அரசியல் விவகார அதிகாரி மத்தியூ கின்சனும் கலந்து கொண்டிருந்தார்.
இலங்கையில் தற்போது நிகழ்ந்து வரும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் இருதரப்பினரும் கலந்துரையாடல்களை நிகழ்த்தியிருந்தனர். தற்போது இருக்கும் அரசின் பொருளாதார கொள்கையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் அமெரிக்க தூதுவர் உள்ளிட்ட குழுவினருக்கு இதன் போது தெரிவித்திருந்தார். பேகம கொட்டுண்ண பகுதியில் கை கால்கள் மற்றும் தலை துண்டிக்கப்பட்டு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் வர்த்தகரின் மகிழுந்து நுவரேலியா சந்தன விகாரையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி 51 வயதுடைய பெண் ஒருவர் காணாமல் போனதாக முல்லேரிய காவல் நிலையத்தில் அவரது மகள் முறைப்பாடு செய்திருந்தார். அதன்படி விசாரணைகளை முன்னெடுத்திருந்த காவல்துறையினர் பியகம கொட்டுண்ண பகுதியிலிருந்து பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டுள்ளனர். பின்னர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளில் காணாமல் போயிருந்த குறித்த பெண் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கடுவலை பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு நபர் ஒருவருடன் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் ஒரு வர்த்தகர் என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் சியப்பலாப்பே பிரதேசத்தில் அவருக்கு சொந்தமான வீட்டில் சோதனை மேற்கொண்டதுடன் அதன் போது கொலை நடந்தமைக்கான பல ஆதாரங்களை கைப்பற்றியிருந்தனர். மன்னாரில் ஆம்புலன்ஸ் வண்டிக்குள் வைத்து 179 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னார் போலீஸ் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்தே நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆம்புலன்ஸின் சாரதி தப்பியோடியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர் வவுனியா வைத்தியசாலையில் பணிபுரியவர் எனவும் தப்பியோடிய சாரதி முருங்கன் ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுவர் எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த சாரதிக்கு பல்வேறு கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் இதனால் குறித்த ஆம்புலன்ஸ் வண்டியை பயன்படுத்தி பல கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் இது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை கைது நடவடிக்கையின் போது குறித்த இரு நபர்களும் தாக்கியதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்த நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொத்தளம் வெண்ணப்புவ கூட்டுறவு சங்கத்திற்குட்பட்ட வாய்க்கால அக்கப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கிக்குள் புகுந்து கொள்ளையர்கள் குழு ஒன்று வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து அதிலிருந்து சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக வெண்ணப்புவ தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தங்க நகைகள் திருடப்பட்டமை தொடர்பில் கூட்டுறவு கிராமிய வங்கியின் முகாமையாளர் வெண்ணப்புவ தலைமையக போலீஸ் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவில் சனிக்கிழமை முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். குறைத்த வங்கியின் ஜன்னல் கம்பிகளை வெட்டி அதன் வழியாக உள்ளே சென்ற கொள்ளையர்கள் தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பெட்டகத்தை இயந்திரங்களின் உதவியுடன் உடைத்து அதிலிருந்து தங்க ஆபரணங்களை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளர்கள் வங்கியின் அடகு வைத்திருந்த தங்க நகைகளே இவ்வாறு திருடிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அதன் பெறுமதி 7 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைத்த வங்கியின் சிசிடிவி கேமராக்களில் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் இந்த கொள்ளையின் பின்னர் வங்கியில் பொருத்தப்பட்ட கேமராக்களின் சில பகுதிகளை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இளைஞர் ஒருவனை வன்முறை கும்பல் ஒன்று வீதியில் துரத்தி துரத்தி வெட்டி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் நாயன் மார்க்கட்டு பகுதியைச் சேர்ந்த லக்ஸர் என்ற இளைஞனை படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பூந்தனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பேர்த்துறை பிரதான வீதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞனை பட்டாரக வாகனத்தில் வந்த வன்முறை கும்பல் ஒன்று வழிமறித்து வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தாக்குதலில் இருந்து தப்பிக்க இளைஞன் முச்சக்கர வண்டியை கைவிட்டு வீதியில் ஓடிய போதிலும் துரத்தி துரத்தி வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. வீதியில் படுகாயமடைந்த நிலையில் காணப்பட்ட இளைஞனை வீதியில் சென்றவர்கள் மீட்டு யாழ்ப்பூந்தனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.